சம்பவம் நடந்ததா சொல்ற அன்னைக்கு ராத்திரி முழுவதும் சக்தி என் கூட தான் இருந்தார். கூட இருந்தார்னா? அவரும் நானும் ஒன்னா படுக்கையில் இருந்தோம். யுவர் ஆனர், ஏதேதோ சொல்லி வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார்கள். தாங்கள் இதற்கு அனுமதி அளிக்க கூடாது. அப்செக்ஷன், ஓவர் ரோல். நீங்க சொல்லுங்க. எங்களுக்குள்ள இருந்த உறவு வெளியில சொன்னா என் பேரு கெட்டு போயிடுமேனு சக்தி கட்சி மீட்டிங்ல இருந்ததா பொய் சொல்லிட்டாரு. ஆனா உண்மை அது இல்ல. அவர் என்னோட தான் இருந்தாரு. வெளியில சொன்னா மானம் போயிடும்னுதான் அவர் சொல்லாம மறைக்கிறாரு. ஆனா இப்ப அவர் உயிருக்கே ஆபத்துன்னு வரும்போது மத்ததெல்லாம் யோசிக்காம உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்ட யுவர் ஆனர், எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய மானத்தை விலையா தரமாட்டாங்க. மானம் போனாலும் பரவாயில்ல, நீதி கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இவங்க சொன்ன சாட்சியத்தை கோர்ட் ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்க சார்புல சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணணும்னா பண்ணலாம். அவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன பண்ணாரு? சொன்னேனே சார், ஒன்னா இருந்தோன. ஒன்னா? ஒரே படுக்கையில ஒன்னா இருந்தோம், உறவு வச்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன சார், என்ன சார் இதுக்கு ஆதாரம்லாம் கொடுக்க முடியும்? அவரு என் கூட இருந்தாரு. ஒரு பொண்ணு வாயை விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இருந்தேன்னு சொல்ல மாட்டான்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நம்புறேன். அவ்வளவுதான். நீங்க போகலாம். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கிறேன். நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஏய், எந்த தைரியத்தில் இப்படி சொன்ன? இது மட்டும் அண்ணனு தெரிஞ்சா அப்படியே உன்னை வெட்டி போட்டுருவாரு. சும்மாவே ஊருக்காரையும் ஒன்னையும் நீ பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இப்ப நீயே கோர்ட்டுல வந்து, ஆமா எனக்கு சக்திக்கு தொடர்பு இருக்கு, அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் என் கூட இருந்தார் சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்க. இனிமே டிவி பத்திரிக்கை சும்மா இருப்பாங்க நினைச்சியா? உன் பேரை சந்திச்சிருக்க வச்சிருவாங்க. உனக்கு வேண்ட வாழ்க்கை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. நான் போறேன், இப்பவே போறேன். நீ சொன்னது அமட்டுமே போயே, அதுல துளி கூட உண்மை கிடையாது. என்னை காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்லு. நான் போய் சொல்றேன். போ, போய் சொல்லு. அதுக்காகத்தானே நான் இவ்வளவு போராடுன. நீ என்ன முட்டாளா? உனக்கு எதிரா எல்லா சாட்சியும் ஆதாரத்தோட இருக்கு. நீ நம்பின உன் தங்கச்சியும் உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டா. ஆமா, என் அண்ணன் தான் குத்துனாரு, நான் பார்த்தேன்னு அவ அடிச்சு சொல்லிட்டா. அப்பவே கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் எப்படியாவது உன்னை வெளியில கொண்டு வரணும்னு பார்த்தேன். தங்கச்சி கட்டின புண்டாட்டி அம்மட்டு பேரும் நீ வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. நீ மட்டும் எதுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக பண்ண?
என் மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை? ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் சக்தி. நீ நல்லவன், உன்னை உண்மையா நேசிக்கிறவங்களுக்காக நீ உயிரை கொடுக்க கூட தயங்காதவன். அன்னைக்கு எனக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தல, அதனால வந்த பிரச்சனை தானே இதெல்லாம். அந்த ஆரச்சாமி என்னை அசிங்கப்படுத்திட்டான்னு தானே அவனை குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு போன. இப்போ கத்தி உன் தலைக்கு திரும்பி இருக்குன்னு அதுவும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பயந்து ஓட சொல்றியா? மாட்டேன். உனக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். யார் வேணாலும் உன்னை விட்டு கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு ஒதுங்கி நின்றுக்கலாம், ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தம் புள்ள தப்பே பண்ணியிருந்தாலும் எப்படி பெத்த தாய் விட்டு கொடுக்க மாட்டாலும் நான் அப்படி நிப்பேன், ஆயிசுக்கும் பக்கத்துல நிப்பேன். வேண்டாம் மலர், இவ்வளவு அன்புக்கு தகுதியான ஆளு நான் கிடையாது. அப்படி என்ன உனக்கு நான் பண்ணிட்டேன்? வேண்டாம், தயவு செய்து இனி இவ்வளவு இவரை நன்றி கடனுக்கு ஆளாக்கிறது என்னால தாங்க முடியாது. சக்தி, நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், ஆனா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு நீதான் முக்கியம், உன் சந்தோஷம்தான் முக்கியம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்ல எனக்கு தெரியல, ஆனா நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணல. நான் என்னைக்குமே உனக்கு பாரமா இருக்க மாட்டேன். சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏன் எதுக்குன்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா என் அன்பு நிஜம். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் சக்தி. உன் உயிரை விட எனக்கு என் மானம் பெருசு இல்ல. மலரு, என்னதான் நீ கெட்டவனா இருந்தாலும் அடிப்படையா உன் மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனா எப்ப தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவளை சொல்ல விட்டுட்டு வேடிக்கை பாத்தியோ, அப்பதான் தெரிஞ்சது நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. ஒரு பொம்பளை கூட ராத்திரி முழுக்க இருந்தன்னு சொல்லி தண்டனையில இருந்து தப்பிக்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன இந்த கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சிருவேன் பயப்படியா? எவரு நீ என்னதே அழுது புரண்டாலும் இந்த கேஸ்ல நீ உள்ளதள்ள முடியாது. உண்மைதான், உன் கையில அதிகாரம் இருக்கு, உனக்கு பின்னால ஆளுங்கட்சி இருக்கு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் தங்கச்சி இருக்கா, இத்தனையும் தாண்டி உன்னை உள்ள தள்ளுறது கஷ்டம்தான். அப்படியே உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் ஒரே வருஷத்துல நீ வெளியே வந்துருவேன். ஆனா நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை ஆயுசுக்கும் உன் அழ வைக்கும், அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. பாரு, இவ்வளவு நாளா தப்பு எம்எல்ஏ இருக்குன்றதே நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். நான் உங்க அப்பாவை தெரியாமத்தையும் குத்திட்டேன், ஆனா அதை நினைச்சு இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் வருத்தப்பட்டுதான் இருக்கேன். ஆனா நீ என்னை தெரிஞ்சே அடிக்கிற, என்னை என் குடும்பத்தை அழிச்சே தீரும்னு சொல்லி ரத்த வெறி பிடிச்சி அலையிற, என் பிள்ளைய களைச்சிருவேன்னு சொல்லி என்னை துடிக்க வச்ச, அப்படி என்ன என் மேல உனக்கு அம்முட்டு போவோம்? நான் உங்க அப்பாவை குத்தி கொள்ள பார்த்தது தப்புண்டா? இப்ப நீ பண்றதுக்கு பேர் என்ன? நான் தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக தென்னந்தானே என்னை சித்திரவாவி நீ கொள்றியே, அது தப்பு இல்ல? உங்க அப்பா ஒருத்தருக்காக என் குடும்பத்தவே பழி வாங்க துடிக்கிறியே, அது தப்பு இல்ல? தெரியாம தப்புறவனுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பே கிடையாது. அவன் முடாடி பிள்ளை வாழணும் நினைச்சு ஆசைப்படக்கூடாது. ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுன்னு சொல்லி அத்தனை தடவை நான் கெஞ்சினே, அதை நீ காதலே வாங்கிக்காம என் குடும்பத்தவே கருவறுக்கும்னு சொல்லி அலையிறிய. நீ பண்றதெல்லாம் தப்பு இல்லைண்டா, நான் பண்ணதும் தப்பு இல்லை.
அப்புறம் நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்? நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அடிக்கடி நான் தடுத்து பார்த்தேன், வேலைக்கு ஆகல. இனிமே ஒரு அடி எம்மால விழுந்தாலும் நான் திருப்பி அடிப்பேன். நீ இத்தனை நாளா நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்த, இப்பதான் உன் சுயரூபம் வெளியே தெரிஞ்சிருக்கு. நீ யோகியன்தான். எங்க அண்ணன் உன்னையும் அவளையும் பத்தி தப்பான நியூஸ் பரப்புனதுனாலதான் நீ ஆத்திரத்துல எங்க அண்ணனை கொலப்பன வந்து நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ பேசுறத பாக்கும்போது என் அண்ணன் சொன்னதும் கோர்ட்ல அவ சொன்னதும் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் நல்ல வீட்டில் உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது. பா, ஓய்யை நீ எப்படி அழிக்கலாம்னு உட்காந்து யோசி. பெருசாக பேச வந்துட்டா என்ன? ஆணவத்தில் ஆடுறியா? உனக்கு அழிவு காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. நீ என்ன கதியாக போறேன்னு பாரு. யோ சக்தி, என்ன அந்த புள்ள இப்படி பேசிட்டு போகுது? பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோபம் இருக்கதான் செய்யும். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுன்னு பார்த்தா இந்த புள்ள என்ன இப்படி மாறி நிக்குது? நீங்க ஒண்ணு சேரணும்னு தான் நான் எப்பவும் ஆசைப்படுவேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், ரேவதி உனக்கு வேணாயா? அதுவா மனசு மாதிரி வந்தாலும் சரி, நீ அது கூட சேர்ந்துடாது. இப்படி உன்னை பழி வாங்கணும்னு அலையுது, இதெல்லாம் பொண்ணே இல்லையா? சத்தி, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. மலர் தாயா உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கு. ஆமா சத்தி, தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்ல, நீ தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தன்னுடைய வாழ்க்கைய பணைய வச்சு உனக்காக இவ்வளவு பெரிய பழிய ஏத்துக்கிட்டு சாட்சி சொல்லிச்சே, அந்த மனசு யாருக்கும் வராதியா? நீ இம்பிட்ட நாளா பெருசா நினைச்ச எல்லாரும் உன் மேல ஒரு பழி வந்ததும் உன்னை கெட்டவனு கை காட்டிட்டு ஒதுங்கிட்டாங்க. ஆனா நீ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் உன் பக்கத்துல நின்னு சப்போர்ட் பண்ணது பாத்தியா, அதுதான் என் மலர். நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து நிக்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கை கொடுத்து தூக்கி விட்டு ஆதரவா பக்கத்துல நிக்க யாரு வராங்களோ அவங்க தான்யா நம்ம மேல உண்மையான அக்கறை உள்ளவங்க. அப்படி பார்த்தா மலர் மட்டும்தான்யா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆளு. அதுக்கு தான் உன் மேல அன்பும் அக்கறையும் நிறையவே இருக்கு. சரி. ஆமா சத்தி, மலர் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்த்து பழகல, நீ நல்லா இருந்தா போதுன்னு மட்டும்தான் நினைக்குது. அது உன் கூட இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். நீ மலரை மட்டும் விட்டுறாத சத்தி. என்ன அழகரு? இன்னைக்கு ஜட்மெண்ட், நமக்கு சாதகமா தீர்ப்பு வருமாடா? தெரியலண்ண, மலரோட சாட்சியத்தை ஜட்ஜி எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை கேஸ் இங்க தோத்து போனா திரும்பவும் மேல் கோர்ட்ல கேஸ் நடத்த முடியும்ல? முடியும்க்கா. அவனை விடக்கூடாது அழகரு. புரியுது. இதோட விடுமா? என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க? நீங்க ஏன் அப்படி பேசுறீங்கன்னு தான் தெரியல. அப்பா, தப்பு பண்ணவன் தப்பிச்சா பரவாயில்லையா? அவன் நிம்மதியா இருக்கான் அரிச்சாமி. நீங்க தான் அவனை ஏதாவது பண்ணணும்னு அண்ணன் தண்ணி தூக்கம் இல்லாம கிடந்து உருண்டுகிட்டு இருக்கீங்க. நீங்க நிம்மதியா இருந்தா போதும்னு தோணுது எனக்கு. எல்லாரும் உன்னதான் முறைக்கிறாங்க. தெரியுது, ஆனா அவங்க என்ன முறைக்கல, உன்னதான் முறைக்கிறாங்க. என்னையா? ஆமா, கடைசி நேரத்துல உள்ள பூந்த ஆட்டையை கழிச்சிட்டீங்களே,
அதான் மலரு, தீர்ப்பு என்ன வேணாலும் வரட்டும், ஆனா நான் ஆயுசுக்கு உனக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சக்தி, ஆயுசுக்கும் நீ சந்தோஷமா இருந்தா போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எப்போ இந்த அன்பு இருந்த போதும் சக்தி, கையை விட்டுறாத. நீ இதே மலர் என்னை பிடிச்சிட்டு இருக்க, என்னை விட்டுறாத. இருதரப்பு வாதங்களையும் சாட்சியங்களையும் கவனமாக கருத்தில் கொண்டு கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்க இருக்கிறேன். நீதிமன்றங்களின் தீர்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சாட்சிகள், அவரவர் தரப்புகள் சார்பாக அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களின் அடிப்படையிலேயே அமையும். இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறை சக்திதான் குற்றவாளி என்பதை சரிவர நிரூபிக்க தவறிவிட்டதாகவே இந்த நீதிமன்றம் கருதுகிறது. சக்திக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள் அனைவருமே பல ஆண்டு காலமாக அவர் மேலும் அவரது குடும்பத்தின் மேலும் தீராத பகை கொண்டிருந்தார்கள் என்பதை சக்தி தரப்பு தெளிவாக நிரூபித்திருக்கிறது. முருகேசன் குடும்பத்தின் சார்பில் கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோன்ற பல வழக்குகள் சக்தி குடும்பத்தின் மேல் தொடுக்கப்பட்டு அவை பொய் வழக்குகள் என தீர்ப்பான சம்பவங்கள் உள்ளன. சக்தியின் சகோதரி முருகேசன் மகன் அழகரை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழ்ந்து வருபவர். எனவே அவரையும் முருகேசன் குடும்பத்தில் ஒருவராக கருத வேண்டும் என சக்தி தரப்பு கேட்டதை முழுமையாக மறுத்துவிடுவதற்கில்லை. கொலை முயற்சியில் பயன்படுத்திய ஆயுதம், சக்தியின் கரைபடிந்த உடைகள் என எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. சம்பவ இடத்தில் சக்தி இருந்தார் என்பதை காவல்துறை நிரூபிக்க தவறிவிட்டதாகவே இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மலர், தன்னுடன் சக்தி இருந்தார் என்று சொன்ன சாட்சியத்தையும் நான் மறுத்து விடுவதற்கு இல்லை. மேலும் ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை தரப்பில் மணி என்கிற பூசாரி குற்றவாளி அல்ல என்றே வாதிட்டு வந்திருக்கின்றனர். காவல்துறையினர் தன் வீட்டு நபர்களை துன்புறுத்தியதால் தான் சரணடைய நேர்ந்ததாக மணி தரப்பில் ஜாமீன் மனு ஒன்றும் போடப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கவனமாக கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பினை வழங்குகிறேன். சக்தி குற்றவாளி என்பதில் ஏராளமான சந்தேகங்கள் இருப்பதால் சந்தேகத்தின் முழு பலனை குற்றவாளிக்கு அளித்து சக்தியை விடுதலை செய்யும்படி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சைலன்ஸ், சைலன்ஸ். மணி என்கிற பூசாரியின் ஜாமீன் மனுவை ஏற்று அவருக்கு 30 நாட்கள் ஜாமீன் வழங்கி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இந்த வழக்கை காவல்துறை சரியான கோணத்தில் விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியின் முன்னால் நிறுத்த இந்த கோர்ட் ஆணையிடுகிறது.